வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஈரல் மசாலா பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 400 கிராம் ஈரல் எடுத்துறோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லி தூள் 1 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கிறனும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறனும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஸ்டவ்வில் 1 கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் சூடானவுடனே 3 கிராம்பு 1 துண்டு பட்டை, மிளகு 10, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதுக்கு அதிகமாக வாசனை பொருள் போட தேவையில்லை. ஈரல் மசாலாவுக்கு லைட்டாக போட்டால் போதும். இது நல்லா பொரிஞ்சிடணும். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கிறணும். இது 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். அதையும் வதக்கிட்டு நம்ம இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறேன். ஈரல் நல்லா அந்த எண்ணெயிலையே வதங்கணும். 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். அதோட கலர் கொஞ்சம் மாறணும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. அது கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம புளிப்பு சுவைக்காண்டி 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் தயிர். இப்படி தயிர் வேணான்னா 1 சின்ன சைஸ் தக்காளியை வேக வச்சு நல்லா மிக்சியில் அடித்து அந்த ஜூஸையும் சேர்த்துக்கிடலாம். இந்த டேஸ்ட் இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். தயிர் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிறணும். இது 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ இது கூட உப்பு கொஞ்சம் பார்த்து டேஸ்ட் பார்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் நல்லா இதை வேக விடணும். இதோட மசாலா எல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போய் இந்த கிரேவி நல்லா கெட்டியாக வர ஆரம்பிக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான ஈரல் மசாலா ரெடி. எங்களோட சமையலை தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் நோட்டிபிகேஷனாக வரும்.
Thank you for watching.